வணக்கம். புனித வியாழன். பிரியமான சகோதர சகோதரிகளே, எகிப்து தேசத்திலிருந்து வெளியேறிய அந்த எபிரேய மக்கள் கொண்டாடிய பாஸ்காவை இயேசு புதிய பாஸ்காவாக மாற்றி தந்த நாள் இது. பழைய பாஸ்காவில் அந்த 400 ஆண்டுகளாக அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறிய அந்த மக்கள் அந்த இரவில், ஆண்டவர் பணித்த அந்த இரவில் புளியாத அப்பத்தை உண்டார்கள். புளியாத அப்பம் பாவம் கலக்காத ஒரு வாழ்க்கை. நேற்றைய வாழ்வு முறை இன்றைய நாளோடு கலக்க முடியாத ஒரு நாள். புதிதாக பிசைந்த மாவை அப்பம் செய்து உண்கின்றது, புதிய வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகையினால் அந்த 400 ஆண்டுகளான அந்த அடிமைத்தனம் போய்விட்டது. ஆண்டவர் விடுதலை செய்து விட்டார். எவ்வாறு அந்த ஆட்டை வெட்டி இரத்தத்தை நிலையில் தடையதால் அந்த இரத்தத்தை பார்த்த சமணசானவர் அந்த எபிரேய குடும்பங்களை கடந்து சென்றார். அந்த கடத்தல் ஒரு பாஸ்கா விடுதலைக்கு அவர்களை வழி நடத்தினார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த கசப்பான கீரை, அவர்களுடைய கசப்பு உணர்வுகள், அந்த எகிப்தில் 400 ஆண்டுகளாய் கசந்து போன வாழ்க்கை, அந்த சிகப்பு நிற அந்த சாஸ், அது அந்த சிகப்பு நிற மண்ணினால் அவர்கள் செய்த அந்த செங்கலுக்கு அடையாளம். ஆக அந்த பாஸ்கா உணவில் ஒவ்வொரு உணவும் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றை சொல்கின்றது. ஆகையினால் தான் ஏன் இந்த இரவு சிறப்பான இரவு, ஏன் புளியாத அப்பத்தை உண்கிறோம், ஏன் இந்த 4 கிண்ணங்கள் மகிழ்ச்சியின் கிண்ணம், துன்பத்தின் கிண்ணம், கண்ணீரின் கிண்ணம், விடுதலையின் கிண்ணம். அது ஒவ்வொரு உணவும் ஒரு வரலாற்றை சொல்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து அந்த பாஸ்காவை கொண்டாட எருசலேமுக்கு வருகிறார். பக்கத்தில் பாதுகாப்பான இடத்தில் இருந்த அவர் அந்த நேரம் வருகின்றது வரைக்கு எருசலேமில் நுழையாமல் எருசலேமில் நுழைந்து இந்த பாஸ்கா விழாவை கொண்டாட வருகிறார். அந்த யூதர்களை போல பாஸ்கா தயாரிப்பு, அறை தயாரிப்பு, உணவு தயாரிப்பு எல்லாம் தயாரித்த பிறகு அந்த பாஸ்கா விழா. பிரியமான சகோதர சகோதரிகளே, அதை கொண்டாடுவதற்கு சுத்திகரிக்க வேண்டும். பழைய உணவுகளை எல்லாம் எடுத்துவிட்டு, புளிச்ச அந்த உணவுகளை எல்லாம் எடுத்துவிட்டு புதிய உணவு அந்த புதிய வாழ்க்கைக்கு அடையாளமாக படைக்க வேண்டும். அதனால இந்த யூதர்கள் இந்த நாட்களில் நிறைய கிளீனிங் ஓகே நடக்கும். பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொண்டா 3 காரணங்களுக்காக பாதங்களை கழுவார்கள், கைகளை கழுவார்கள். வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் சுத்திகரிக்க வேண்டும் கால்களையும் கரங்களையும் முகத்தையும். பிறகு வீதிகளில் வலம் வந்து உடலெல்லாம் புழுதியாகி அழுக்காகி விட்டால் அதை சுத்திகரித்து சுத்தமாக வேண்டும். இன்னைக்கு சொல்றாங்கல்ல சானிடைசேஷன் ஓகே. 3வதாக வரவேற்பதற்காக யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா வாசலில் பானை நிறைய தண்ணி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து கழுவி சுத்திகரிக்க வேண்டும். பணக்காரர்கள் அடிமைகளை வைத்து பாதம் கழுவினார்கள்,
அன்பு செய்தவர்கள் தாங்களாகவே சென்று அவர்களுடைய பாதங்களை கழுவினார்கள். இல்லை என்றால் வருகிறவர்கள் அவர்களாகவே தங்களுடைய பாதங்களை கழுவி வர வேண்டும். இது பழைய ஏற்பாட்டு தொட்டு இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, தொடக்க நூல் 18:4 கொஞ்சம் தண்ணி கொண்டு வர அபிரகாம் சொல்றாரு. அந்த மூன்று அந்நிய விருந்தாளிகளுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வர, உங்க கால்களை எல்லாம் கழுவி சற்று இந்த மரத்தடியில் ஓய்வு பெறுங்கள். ஆக உணவு அருந்துவதற்கு முன்பாக இந்த பாதங்களை கழுவுவது, கரங்களை கழுவுவது, இதெல்லாம் எபிரேய பழக்கம். ஆகையினால தான் ஜெயிலில் இருந்தால் கூட, குடிக்க தண்ணி கொடுத்தா கூட, குடிக்கிறதுக்கு முன்னாடி கரங்களையும் கால்களையும் முகத்தையும் கழுவி விட்டு அவர்கள் உணவு அருந்து அமர்கின்ற பொழுது குடிக்கவே தண்ணி இல்லாட்டா கூட அவங்க செத்து மடிவார்களை ஒழிய அந்த சுத்திகரிக்கக்கூடிய பழக்கத்தை விட்டு வைக்கவில்லை. ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருத்தரை வரவேற்கணும் அப்படின்னு சொன்னா வீட்டிற்கு முன்னாடி அவர்களுடைய பாதங்களை கழுவி கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அவர்களை வரவேற்கணும். ஆக இந்த பாதம் கழுவுவது விருந்தோம்பலின் வரவேற்பையும் வாழ்த்தையும் குறிக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய புதிய ஏற்பாட்டில் லூக்காஸ்னர் செய்தி 7 ஒரு பாவி வருகிறாள். இயேசு உணவருந்தி கொண்டு இருக்கிறார். வந்து அந்த ஆண்கள் நிறைந்த அறையில் நுழைந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து கண்ணீரால் பாதத்தை கழுவி கூந்தலால் துடைத்து நறுமண தைலம் பூசி அவருடைய பாதங்களை முத்தி செய்து கொண்டிருக்கிறார். ஆக இந்த பாதம் கழுவுதல் மன்னிப்பின் அடையாளம். உன்னுடைய பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. நீ எவ்வளவுக்கு என்னை அன்பு செய்தாயோ அவ்வளவுக்கு உள்ள பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய குடும்பத்தில் யாருடையாவது பகை சண்டை சச்சரவு இருக்கிறதா, அது நீங்கணும் அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு வரவேற்று அவர்களுடைய பாதங்களை கழுவி முத்தம் செய்து அவர்களுக்கு உணவு கொடுத்தீர்கள் என்றால் ஒப்புரவாகீர்கள். ஆக இந்த பாவம் கழுவுதல் மன்னிப்பின் அடையாளம், ஒப்புரவின் அடையாளம். பிறகு இந்த பாதம் கழுவுதல் 1 தீமோத்தி எடுத்து வாசித்து பாருங்க, 5:9-10. அதில் திருச்சபை வந்து இந்த பாதம் கழுவுதலை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. ஓகே, இது வந்து அந்த கைம்பெண்கள், விதவைகள், ஓகே, இவர்களுடைய பணியாக கருதப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களுடைய பணியை காட்டிலும் இந்த குருக்கள், ஆயர்கள் இயேசுவை பின்பற்றி அவரை போல தாழ்ந்து போவதற்காக, தாழ்ச்சியாயிருப்பதற்காக இந்த பாதம் கழுவும் சடங்கு திருச்சபையில் பல நேரங்களில் அரங்கேற்றப்பட்டது. ஆக தாழ்ச்சியின் அடையாளம். பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்சபையினுடைய தந்தையர்கள் கிறிஸ்டோஸ்டம் அவர் என்ன சொல்றாரு, ஒருவர் ஒருவருடைய பாதங்களை கழுவுங்கள், கிறிஸ்துவே கழுவி இருக்கிறார் என்றார். அதனால தான் நாங்கள்லாம் குறுமடத்தில் இருக்கும் பொழுது ஒரு சில அன்பியங்களுக்கு சென்று அன்பியத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ரவுண்டு கட்டி உட்கார வச்சு ஒருவர் ஒருவருடைய பாதங்களை கழுவி முத்தம் செய்கின்றது. குருவானவர் ஒரு 12 ஆலயத்தில் கழுவுவார். அது வெறும் வேடிக்கை பார்க்கின்ற ஒரு சடங்காகவே முடிந்துவிடும். ஆனால் வாழ்க்கையோடு ஒட்டுவதற்காக இந்த அன்பியத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய பாதங்களை கழுவி முத்தம் செய்ய
இது ஜான் கிரிசஸ்டம், லெட் அஸ் வாஷ் ஒன் அனதர்ஸ் ஃபீட். பிறகு அம்ப்ரோஸ் என்ன சொல்றாரு, சகோதரர்களே உன்னுடைய சகோதரனுடைய கால்களை கழுவு. அதுதான் ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்ட கட்டளை. அதை முதல்ல செய்தாதான் பணி செய்ய முடியும், அந்த பணிந்து போக முடியும். அகஸ்தினார் என்ன சொல்றாரு, இந்த பாதம் கழுவும் சடங்கு எங்கெங்கெல்லாம் நடக்கிறதோ அவர்களெல்லாம் புனிதர்கள், புனிதர்கள் மத்தியில் புனிதர்களாக வாழ்வார்கள். அவர்கள் வந்து வெறும் பாதத்தையும் கரங்களையும் மட்டும் கழுவினால் போதாது, இதயத்தையும் கழுவ வேண்டும் என்று சொல்கிறார். ஆகையினால இதயத்துல நிறைய குப்பை கூட்டி வச்சிருப்போம், அதெல்லாம் கழுவுகிற நாள் இன்று. ஆக சகோதரர்களை அன்பு செய்து கழுவுகிற நாள் என்று இதயத்தில் கிடக்கிற அத்தனையையும் கழுவி துடைக்கிற நாள் இன்று. ஆகையினால இன்னைக்கெல்லாம் அந்த குரு பட்டம், பதவி ஏற்பு இப்படியெல்லாம் சொல்லிக்கிறாங்க. அந்த குருத்துவத்தை அவர் ஏற்படுத்துகின்ற பொழுது பாதத்தை கழுவி நான் ஆண்டவராகிய நான் இதை செய்தேன் என்றால் நீங்களும் அவ்வாறே செய்யுங்கள் என்று சொல்கிறார். ஆக இது தரையை தொடுகின்ற ஒரு நாள். இந்த குருவானவர்களும் ஆயர்களும் துறவிகளும் இயேசுவை பின்பற்றுகின்ற ஒவ்வொருவரும் தாழ்ந்து போகக்கூடிய ஒரு நாள். இட் இஸ் எ டே ஆஃப் ஹியூமிலிட்டி. ஓகே, இந்த இயேசுவினுடைய இந்த செயல் ஒரு இறைவாக்கு செயல். நிறைய அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், நிறைய போதனையெல்லாம் சொன்ன பிறகும் என் நண்பனுக்காக நான் உயிரை கொடுப்பேன் என்று சொல்லி இறுதி வரை நான் அன்பு செய்வேன் என்று சொல்லி ஒரு நண்பனுக்காக நண்பன் கழுவுகின்ற ஒரு சடங்கு, அது அன்பின் உச்சக்கட்டம். அது வார்த்தை இல்லாத ஒரு அன்பு. ஆக பேதுருகிட்ட வரும்போது கால கழும் போது நீ என்கிட்ட கழுவ உள்ளா, என்கிட்ட பங்கு இல்லை, என்னுடைய அன்பு உனக்கு கிடைக்காது. ஓகே, ஆகையினால இது ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை அன்பு செய்து செய்கின்ற ஒரு செயல், ஒரு அடிமை செய்கின்ற செயல் அல்ல. அது வந்து யோவான் அச்செய்தியில அந்த அடிமையினுடைய கருத்து சொல்லப்படவில்லை. அது பவுலடிகளாருடைய பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் தான் அந்த அடிமைத்தனத்தை பற்றி அடிமைத்தன்மை பூண்டு அப்படின்னு சொல்வார். ஆனா இங்க நான் உங்களை நண்பர்கள் என்றே நண்பன் நண்பனுக்காக கழுவுகின்ற ஒன்று. ஆகையினால இந்த பாதம் கழுவும் சடங்கு அன்பின் உச்சக்கட்டம், அன்பின் உச்சக்கட்டம். யாரையாவது நீங்க அன்பு செய்யணும் அப்படின்னு சொன்னா கீழே இறங்கி பாதத்தை கழுவி முத்தம் செய்து கட்டி பிடித்து வாழ்த்து சொன்னீர்கள் என்றால் அது பாதம் கழுவும் சடங்கின் முடிவு. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலகட்டம் இதெல்லாம் அந்த பாஸ்கா உணவின் போதே நடக்கிறது. பாஸ்கா உணவுல அந்த உணவு எடுக்கும் பொழுது கைகளை கழுவுவார்கள். இயேசு அந்த கைகளை கழுவுவதற்கு பதிலாக அவர்களுடைய பாதங்களை. ஆகையினால அவருடைய அவர் வேற லெவலுங்க, அவர் வேற லெவல். இயேசு கிறிஸ்து நீ கையை கழுவுனா அவர் காலை கழுவுவார், அப்படிப்பட்டவர். அந்த யூத இனம் அந்த பாஸ்கா உணவின் போது கரங்களை கழுவியது. அந்த கரங்களை கழுவுகின்ற அந்த நேரத்தில் இவர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். ஆக எவ்வளவு தூரத்துக்கு போறான்னு அதான் சொல்ற, ஒரு மைல் கூப்பிட்டா நீ ரெண்டு மைல் போல், வெளியாடைய கேட்டா உள்ளாடைய கொடு அப்படி சொன்னவரு, கைகளை கழுவ சொன்னா நீ காலையும் கழுவு அப்படின்னு சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்து. பிரியமான சகோதர சகோதரிகளே, அதனால இது வந்து ஒரு இறைவாக்கு அடையாளம். இறைவாக்கு அடையாளம் நிறைய பேர் செய்திருக்காங்க. மோசே செய்திருக்கிறாரு, யோசுவா செய்திருக்கிறாரு. ஓகே, அந்த
பழைய ஏற்பாட்டு அரசன் சவுல் செய்திருக்கிறான், சாமுவேல் சாலமோன் செய்திருக்கிறார், எலைஜா செய்திருக்கிறார், எலிஷா செய்திருக்கிறார், எல்லாரும் செய்திருக்கிறாங்க. ஒரு அடையாளத்தை செய்து ஒரு கருத்தை சொல்வது. ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு இறைவாக்கினர் தோளில் மேக்கால தூக்கிட்டு வருவார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடிமைத்தனம் வரப்போகிறது, சுமை வரப்போகிறது, அதற்காக நீங்கள் தயாரிங்கள் என்று அர்த்தம். இங்கே இயேசு கிறிஸ்து பாதங்களை கழுவ போகிறார் அப்படின்னு சொன்னால் நான் உங்களை இறுதி வரை அன்பு செய்வேன், இறுதி வரை சிலுவை மட்டும் உங்களை அன்பு செய்வேன் என்று சொல்கிறார். ஆகையினால் இது ஒரு ஒரு இறைவாக்கு அடையாளம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இது இது கழுவுதலின் அடையாளம். ஆக இதை வந்து திருமுழுக்குக்கும் இதை இணைத்து பேசுவார்கள். திருமுழுக்கு எவ்வாறு நம்முடைய ஆதி பெற்றோருடைய பாவத்திலிருந்தும் நாம் செய்கின்ற பாவத்திலிருந்தும் நம்மை கழுவுகிறதோ, அதே போல இயேசு கிறிஸ்து நம்முடைய இதயத்திலிருந்து பாதம் வரை உள்ள எல்லா பாவங்களையும் கழுவுகின்ற ஒரு ஒரு நிகழ்ச்சி. ஆகையினால தான் பேதுரு நான் கழுவலை அப்படின்னு அரற்றார். ஆகையினால இன்னைக்கு உங்களை கழுவ விடுங்க, ஆண்டவரை உங்களை கழுவ விடுங்கள், அவர் கழுவட்டும். உங்களுடைய தலை, கால், இதயம், என்னென்ன உறுப்புகள் எத்தனை பாவங்கள் செய்ததோ அத்தனையும் கழுவி துடைக்கப்படட்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பாதம் கழுவும் சடங்கு நற்கருணைக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த ஒத்தமைந்த நற்செய்திகள் மார்க் மத்தேயு லூக்காஸில் இயேசு கிறிஸ்து அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து இது என் உடல், இது என் ரத்தம் என்று சொல்வார். ஆக இங்கே யோவான செய்தியில் ரசமும் கிடையாது, அப்பமும் கிடையாது. அப்பத்தை பற்றி 6வது அதிகாரத்திலே சொல்லிவிட்டார், நானே வானில் நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு, இதை யாராவது உண்டால் என்றுமே வாழ்வார்கள் என்று நற்கருணையை பற்றி 6வது அதிகாரத்திலே யோவான் போதித்து விடுவார். அவர் என் தசை மெய்யான உணவு, என் ரத்தம் மெய்யான பானம், இதை எடுத்து உண்ணுங்கள், குடியுங்கள், வாழ்வு பெறுவீர்கள் என்று 6வது அதிகாரத்திலே சொல்லிட்டார். அது மிதமிஞ்சின போதனை என்று நிறைய பேர் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யோவான் 100 ஆண்டுகளாக அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து கொண்டாடி கொண்டிருந்த அந்த திருச்சபைக்கு தண்ணீரையும் துண்டையும் எடுத்து அவர் நற்கருணை கொண்டாடுகிறார். தண்ணீரை எடுத்து துண்டை இடுப்பில் கட்டி கொண்டு வளைந்து குனிந்து அவர்களுடைய பாதங்களை கழுவி தூய்மைப்படுத்துகிறார். ஆகையினால தான் இந்த வழிபாடு வருஷத்தில் ஒரு முறை வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பத்தையும் ரசத்தையும் எடுப்பது எளிது, அதை ஆண்டவருக்கு புகழ்ச்சியாக காணிக்கை கொடுப்பது எளிது, ஆனால் துண்டையும் தண்ணீரையும் எடுத்து வளைந்து குனிந்து அவர்களுடைய பாதங்களை கழுவி முத்தம் செய்து கட்டி பிடித்து வாழ்த்துதல் சொல்வது ரொம்ப கஷ்டம். இது வந்து நற்கருணை செயலாக்கம், யூக்ரிஸ்ட் இன் ஆக்ஷன். ஆகினால பிரியமான சகோதர சகோதரிகளே, வெறும் கிண்ணத்திலும் வெறும் அப்பத்திலும் பங்கு பெற்றால் போதாது. திருப்பலியை விட்டு வெளியேறுகின்ற பொழுது இதை என் நினைவாக செய்யுங்கள், எதை நான் தாழ்ந்து போனதை நினைவாக செய்யுங்கள், எதை என் நினைவாக செய்யுங்கள், நான் உங்களை இறுதி வரை அன்பு செய்ததை நினைவாக செய்யுங்கள், எதை என் நினைவாக செய்யுங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த துண்டையும் தண்ணீரையும் எடுத்து உங்களுடைய சகோதர சகோதரிகளை கழுவுகின்ற பொழுது நீங்கள் திருப்பலியை வாழ்க்கையில் கொண்டாடுகிறீர்கள், அதை என் நினைவாக செய்யுங்கள். ஆகையினால இன்னைக்கு ஒரு புதிய பாஸ்கா, இயேசு கிறிஸ்து அந்த பாஸ்கா உணவை உண்ணுகின்ற பொழுது அந்த அந்நியருக்காக உடைத்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த அப்பத்தை எடுத்து இது என் உடல் என்கிறார். பெரிய புரட்சி. எலைஜா வருவார், அவருக்காக ஒரு 5வது கப்பு வச்சிருப்பாங்க, அந்த கிண்ணத்தை எடுத்து இது என் ரத்தம் அப்படிங்கிறார். அந்த பாஸ்கா உணவில் ஒரு புரட்சிகரத்தை செய்து புதிய நற்கருணையை உண்டாக்கி புதிய பாஸ்காவை உருவாக்கி புதிய பாஸ்காவாக பலியிடப்படுவார் நாளைக்கு.
ஆகையினால நம்முடைய புதிய பாஸ்காவாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுவோம். இயேசு கிறிஸ்துவை கொண்டாடுவோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளை போற்றி கிண்ணத்தில் பருகுதல் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்வது அல்லவா? ஆகையினால எல்லாரும் குடும்பத்தோடு இன்னைக்கு திருப்பலிக்கு போங்க. ஆண்டவர் காட்டுகிற அந்த தாழ்ச்சியின் பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த அன்பின் பாடத்தை கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்கின்ற இந்த தண்ணீரையும் துண்டையும் எடுத்து ஒருவர் ஒருவருடைய பாதங்களை கழுவி பணியாளர்களாக வாழுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.